தேசத்தின் சண்முகம் ஐயா அவர்களும் புத்தகத்தை ஏற்று துவக்கி வைப்பார்கள். தேசிய மருத்துவக்குழு நிறுவன தலைவர் அருமையான தேசிய மருத்துவக் கல்லூரி சார்பில் நடைபெறுகின்ற ரவிக்குமார் அவர்களே, ஒட்டுமொத்த நன்றி வணக்கம். அடுத்தபடியாக வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அருமையண்ணன் அவர்கள் இப்போது வாழ்த்துறை வழங்குவார். டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாக வேலூர் மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவ முகாமினை ஏற்பாடு செய்து இந்த மருத்துவமனை முகாமிற்கு தலைமை மரியாதைக்குரிய அருமை என்ன கலந்து கொண்டு திறக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் குடிநீர் பிரச்சனை பற்றின போர்க்கால அடிப்படையில் எங்கெல்லாம் அந்த தண்ணீர் குடிநீர் பிரச்சனை இருக்கிறது அதெல்லாம் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதிகாரிகளும் வேகமாக இந்த ஆட்சித்தலைவருடைய தலைமையில் தேவையான நிதியையும் கொடுத்து அதுக்கு தேவையான வசதி வாய்ப்பை உடனுக்குடன் செய்வதற்கு எல்லா விஷயமும் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு இடங்களிலே ஏதாவது அதை போன்ற இடையூறுகள் இருக்கும்போது அந்த இடையூறுகள் எல்லாம் வேகமாக, அதாவது உடனே போர் போடணும்னா உடனே போர் போட்டாங்க, இன்னைக்கு போர் போட்டாங்க, ஒரு டூ டேஸ் சொல்லுவாங்க, ஒன் டே டூ டேஸ் டைம் தேவைப்படும். அது மாதிரி அந்த மாதிரி லேட் பண்ணாலும் மற்றபடி கொடுக்க வேண்டியது உடனடியாக கொடுக்கக்கூடிய இடத்துல உடனடியாக கொடுக்குறோம். போர் போட்டு கொடுக்கணும்னா ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் அந்த மாதிரி நம்ம எல்லா ஏற்பாடும் வேகமாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. இந்த வறட்சி கணக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா? இப்போ அதிகாரிகள் போய் பார்த்து பயிரெல்லாம் காஞ்சி போச்சு, நம்ம மறைச்சி மாவட்டமும் அறிவிச்சிருக்காங்க, ஆனால் இன்னும் ஒரு எந்த கணக்கீடும் எதுவும் எடுக்கல அப்படின்னு சொல்லி விவசாயிகள் சொல்றாங்க. அதை பற்றி அளவில் அதிகாரிகள் சொல்றாங்க, நீங்க எவ்வளவு ஃபண்ட்ஸ் ஒதுக்கி இருக்கீங்க? உடனடியாக தேவையான அளவு இருக்கு. இன்னைக்கு இருக்குன்னா சட்டமன்ற உறுப்பினருடைய நிதி இருக்கின்றது, பாராளுமன்ற உறுப்பினர் நிதி இருக்கின்றது, உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிதி இருக்கின்றது. அது போக கூடுதலாக இன்றைக்கு அரசு எவ்வளவு வேணா அந்தந்த பகுதியில் குடியிருக்க வேண்டிய வசதிகளை செய்வதற்கு உடனுக்குடன் நிதியை ஒதுக்கி தருகிறோம். முதற்கட்டமாக இன்னைக்கு 2 கோடி ரூபாய் உடனே செலவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையில் வேகமாக நம்முடைய மாவட்டத்தில் வேலை நடந்திருக்கு. அந்த 2 கோடி என்பது அது சும்மா நீங்க பார்க்கும்போது ஒரு ரவுண்டு கூட வராது. அடிப்படை தொடர்ந்து தேவையான நிதி வசதியை நாங்கள் உருவாக்கி தருவோம். இந்த ஏலகிரி கோடை விழா இன்னும் தொடங்குற மாதிரி தெரியல. தேர்தல் நீங்கள் பார்த்தீங்க, தேர்தலில் இந்த மாதிரி இருந்தது. தேர்தல் நேரத்தில் நம்மளால செய்ய முடியும். இப்போ பள்ளிக்கூடங்கள்லாம் தொடங்கிடுச்சு. பள்ளிக்கூடங்கள் தொடங்கினால இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பள்ளிக்கூடம் தொடங்கி தேர்தல் முடிஞ்சு பள்ளிக்கூடம் தொடங்கி இப்போ அடுத்து மழை சீசன் தொடங்கி இருக்கின்றது. ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இது ஆய்வு செய்யப்படும். ஆய்வு செய்து அதை நடத்துவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருந்தால் கண்டிப்பாக உடனடியாக நடத்துவதற்கு
மாண்புமிகு தமிழகத்துடைய முதல்வருடைய கவனத்துக்கு எடுத்துச் செல்லப்படும். ஆனால் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இதுதான். தேர்தல்னால் நமக்கு இது கோடை விழா என்பது கோடையில் நடத்த வேண்டும். இப்போது அடுத்து மழைக்காலம் தொடங்கிவிட்டது. அதே பள்ளிகளிலும் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இதில் ஒரு சிக்கல் இருக்கின்ற காரணத்தால் அதில் ஆய்வில் இருக்கின்றது. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.